بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு முன்னர் பல வகுப்புகளில் அலிஃப் பா அரபி எழுத்துக்கள் அதனுடைய தன்மைகள் என்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். இப்பொழுது அதன் கொஞ்சம் சிறிது ஞாபகப்படுத்தி கொண்டு படத்தை தொடருவோம். குரானுடைய கல்வியான இந்த அரபி மொழி எழுத்து வடிவில் குரான் இறங்கப்படவில்லை. குரான் எழுத்து வடிவில் இறங்கவில்லை, ஒலி வடிவில் இறங்கியது. அரபியுடைய சிறப்பம்சம் அது வலப்புறத்திலிருந்து எழுதப்படுகிறது. இதையெல்லாம் பார்த்தோம். அதில் 28 எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த 28 எழுத்துக்களும் அதுக்கு பெயர் இருக்கும். அது பல மொழிகளில் பலவால் அதற்கு பெயர் சொல்லப்படும். அதனுடைய உயிர்க்குறிகள் வரும்பொழுது எல்லாம் ஒரே விதமான குறியை பெறும், சப்தத்தை பெறும், ஒலியை பெறும் என்று நாம் பார்த்தோம். அந்த வகையிலே ஒரு எழுத்துக்கு அலிஃப் பா தா சா ஜிம் ஹா ஹா தால் தால் ரா ஜா சின் ஷின் ஸாத் லா தா லா ஐன் ஐன் ஃபா காஃப் காஃப் லாம் மீம் நூன் ஹா வா யா. அரபி எழுத்துக்களுக்கு ஒரு எழுத்துக்கு 10 விதமான சப்தங்கள் வரும். அந்த 10 விதமான சப்தங்களை ஒன்றிணைத்து நாம் ஒரு பலகையில் பார்க்கலாம். அந்த 10 விதமான சப்தங்களில் என்ன என்ன வித்தியாசங்கள் எழுத்து வடிவில் வரும் என்பதையும் நாம் இதை மனதில் கொண்டு 28 எழுத்துக்கும் ஒரு எழுத்துக்கு 10 சப்தங்கள் வரும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு எழுத்தினுடைய 10 வடிவமும் எப்படி வரும் என்பதை தமிழ் மற்றும் அரபியினுடைய வடிவத்தோடு பார்க்கிறோம். உதாரணமாக அலிஃப் என்று எடுத்துக்கொண்டால் அலிஃப் அம்சாவும் என்று சொல்லலாம், அலிஃப் என்று சொல்லலாம். அ ஆ அன் அ ஆ அன் இ இ இன் உ ஊ உன் இ ஃ. ஹம்சா அலிஃபுக்கு சுக்குன் வருமையினால் இ ஃ என்று வாசிப்போம். ஒரு அலிஃபுக்கு உதாரணம் 10 சப்தங்களுடைய உதாரணங்கள் முடிந்துவிட்டது. அடுத்ததாக பா என்பதை எடுத்துக்கொள்வோம். ப பே என்று சொல்வோம். ப பாவுடைய முழு வடிவம், பாவுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும், அடுத்த எழுத்து இணைக்கும் பொழுது எப்படி வரும் என்பதற்காக, முதலாவதாக பா வரும் பொழுது இப்படி வரும் என்பதற்காக இதனை நாம் காட்டியிருக்கின்றோம். ப பா பாவை இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். இந்த முதல் பாடத்தில் நாம் உங்களுக்கு கூறியிருக்கின்றோம் பா என்ற எழுத்தை நெடில் எழுத்தை ஒன்று இதுபோன்று எழுதலாம். ஒரு அலிஃபை கூட்டி ஃபத்ஹா வரும்பொழுது ஒரு அலிஃபை கூட்டி நெடிலாக லாங் லெட்டராக மாற்றலாம். ப பா பன் மறந்துவிடக்கூடாது. பா என்ற இரண்டு நெடிலுக்கு இரண்டு வடிவத்தில் எழுதலாம். பன் பொதுவாக பன் என்ற தன்மையின் எழுத்துக்களை சொல்லும் பொழுது இரண்டு தோ ஜபர் இரண்டு ஃபத்ஹா வரும்பொழுது அதிகமாக எப்பொழுதுமே அலிஃபுடன் தான் எழுதுவார்கள், அலிஃபுடன் தான் எழுதுவார்கள். இதனை நாம் பான் என்று வாசிக்கக்கூடாது. அதே போல் தாவுடன் வரும்பொழுது தான் என்று வாசிக்கக்கூடாது, ஜீமுடன் வரும்பொழுது ஜான் என்று வாசிக்கக்கூடாது. பன் இதுவும் பன் தான், இதுவும் பன் தான். ப பா பன் பி பி பின் பு பூ புன் எப்படி வருது? பி ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்? பி இப்படி இருக்கும். பியை பொதுவான வடிவத்தில் எழுதியிருக்கிறோம். அந்த பியை லாங் லெட்டராக மாற்றணும்னு சொன்னால் ஜேராக இருக்கும் பொழுது சொல்லியிருக்கிறோம் கசராவாக கசரா ஜேரு கீழ்கோடு நீட்டி சொல்லும் பொழுது யாவை சேர்க்க வேண்டும். அது இப்படியும் அந்த பி என்ற நெடிலை பி என்ற குறிலை நெடிலாக மாற்றுவதற்கு இரண்டு வடிவங்களில் மாற்றலாம். பி என்ற பி என்பதை பி என்று இரண்டு வடிவமாக மாற்றலாம். பி அடுத்தது பி பி பின் ப
பொதுவாக மேலே ஒரு கோடு இருக்கும் பொழுது பா, அந்த பாவுக்கு இன்னொரு கோடு சேர்க்கும் பொழுது பன். அதே போல் பி என்று கீழே ஒரு கோடு இருக்கும், பி என்று சொல்லுவோம். பிக்கு இரண்டு கோடுகளை கீழே போடும் பொழுது பின் என்ற சத்தம் வரும். அதே போல் பூ, 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 இங்கும் அதுதான். பூ என்ற குறிலை, பூ என்று நெடிலாக, பூ என்ற ஷார்ட் லெட்டரை பூ என்று லாங் லெட்டராக மாற்றுவதற்கு வாவை நாம் சேர்ப்போம் என்று கூறியிருக்கின்றோம். அதாவது குறிலை நெடிலாக்குவதற்கு இரண்டு வடிவங்கள், ஒன்று பொதுவாக ஜபர் ஃபத்தஹா இருக்கும் பொழுது ஒரு அலிஃபை சேர்க்கலாம், அல்லது ஒரு நீளமான ஒரு கோடை போடலாம். பி கசரா இருக்கும் பொழுது, ஜேர் இருக்கும் பொழுது யாவை சேர்க்கலாம், நெடிலாக மாற்றுவதற்கு, லாங் லெட்டராக மாற்றுவதற்கு யாவை சேர்க்கலாம், அல்லது கீழே ஒரு குறியை போடலாம். பா பி. அதே போன்று பூ என்பதை ஷார்ட் லெட்டரை குறிலை நெடிலாக மாற்றும் பொழுது ஒன்று எழுத்தை வைத்து, எழுத்தை கொண்டு இதை லாங் லெட்டராக நெடிலாக மாற்றலாம். பூ பேஷ் என்ற லம்மாவுக்கு ஏதுவாக வாவை போட்டு பூ என்று மாற்றலாம், அல்லது சுழியை தலைக்கீழாக போட்டு பூ என்று மாற்றலாம். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு குறிலை நெடிலாக மாற்றுவதற்கு இரண்டு வடிவங்கள் மாற்றலாம். ஒன்றாவதாக வாவை வைத்து மாற்றலாம், அல்லது அந்த பேஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சுழியை தலைக்கீழாக ஆறாம் என்ற வடிவேலை போட்டு லாங்காக மாற்றலாம். ஆக பு பூ புன் இப்பு. பொதுவாக எல்லா எழுத்துகளுக்கும் சுக்குன் வரும் பொழுது தமிழ் எழுக்கு புள்ளி வைப்பது போல, தமிழ் எழுத்தில் இப்பு பா என்பதற்கு புள்ளி வைத்தால் இப்பு என்று வருமே, அதே போன்று இப்பு, இதெல்லாம் இப்பு. அடுத்த படமாக பார்க்கும் பொழுது தா என்று எழுத்து எடுப்போம். தத்தா தன் தி தி தின் து தூ துன் இத்து. கவனிக்க வேண்டியது, ஃபத்தஹா இருக்கும் பொழுது அலிஃபை வைத்து அல்லது ஒரு இதை வைத்து நெடிலாக மாற்றுவோம். தத்தா தன், தன் என்பது எப்பொழுதுமே அலிஃபுடன் எழுதப்படும், பன் என்பது அலிஃபுடன் எழுதப்படும், ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். தி தீ ஜேராக இருப்பது, கசராக இருக்கும் பொழுது யா வைத்து நெடிலாக மாற்றுவோம். அதே போன்று ஒரு கீழே ஒரு கோட்டை போட்டு தீ என்று நெடிலாக மாற்றுவோம். தி தீ தின் து தூ துன். இப்பொழுது மூன்று எழுத்துகளுக்கும் அலிஃபு பா தா, மூன்று எழுத்துகளுக்கும் பத்து வடிவங்கள் எப்படி வருவது என்பது ஒரு பேசிக் அடிப்படையை கூறிவிட்டோம். இதை வைத்து நீங்களாகவே ஒரு காப்பி நோட், ஒரு பதிவேட்டை கொண்டு கையெழுத்தகத்தை வைத்து நீங்களாகவே மற்ற வடிவங்களை எழுதி படிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் அலிஃபு பா தா முடித்தும் சாவை விட்டுவிட்டோம், சாவும் தாவும் ஒரே வடிவமாக இருப்பதனால் ஜீமை எடுத்துக்கொள்கின்றோம். ஜீம் என்பது தனியாக இருக்கும் பொழுது ஒரு எழுத்துடன் சேரும் பொழுது எப்படி இருக்கும் என்பதற்காக உதாரணத்தை கொடுத்து விடுகிறோம். ஜ ஜீம் மேலே போட்டால் ஜ, ஜா ஜ ஜா ஜன், ஜி ஜி ஜின், ஜு ஜு ஜுன். ஜீமுக்கு சுக்குன்னு போட்டோம்னா ஜெய்க்கு புள்ளி வச்ச மாதிரி, ஜாவுக்கு புள்ளி வச்சா இஜ்ஜுன்னு சொல்லணும்ல அந்த மாதிரி. ஆக ஜ ஜா ஜன், ஜி ஜி ஜின், ஜு ஜு ஜுன். நீங்கள் வேறு மாதிரியே பார்த்துக்கலாம், படிக்கலாம். எப்படி படிக்கலாம்? ஜ ஜா ஜி ஜி ஜு ஜு ஜன் ஜின் ஜுன் அப்படி வாசிக்கலாம். எப்படி? ஜ ஜா ஜி ஜி ஜு ஜு ஜன் ஜின் ஜுன் அப்படியும் வாசிக்கலாம். அல்லது இப்படி ஜ ஜா ஜன் ஜி ஜி ஜின் ஜு ஜு ஜுன் அப்படியும் வாசிக்கலாம். உங்களுக்கு வேறு விதமாக ஆசையாக இருக்குது, ஜ ஜன் ஜி ஜின் ஜு ஜுன் அப்படியும் வாசிக்கலாம். அடுத்தது ஜா ஜி ஜு. ஆக இந்த பத்து வடிவத்தை நமது வசதிக்காக மாற்றிக்கொண்டோமேனால்
அதனுடைய என்ன சப்தம் வருகிறது என்பது தான் நமக்கு முக்கியம். நாம் எப்படி மாற்றிக்கொள்கின்றோம் என்பது முக்கியமல்ல, நாம் அந்த சப்தம் எப்பொழுது எப்படி வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்தோமேயானால் அடுத்ததாக நாம் சொல்லப்போகும் பொழுது இரண்டு எழுத்துக்கள், உதாரணமாக இந்த எழுத்துக்களிலேயே நாம் நம்பர எண்களை கொடுத்துவிட்டு இதை இணைத்து தமிழ் எழுத்துக்கள் எப்படி வரும் என்பதையும் நாம் விளக்குவோம். அதை நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். அடுத்த உதாரணம் ரேவை எடுத்துக்கொள்கிறோம். ஜீமு ஹே ஹேயை விட்டு விடுகின்றோம். காரணம் என்னென்னு சொன்னால் ஜீமு ஹே ஹே இதனுடைய சப்தங்கள் வேறு, வடிவங்கள் ஒன்றாக இருக்கும். ஜீம் ஹே ஹே ஒரே வடிவமாக இருப்பதனால் அதனை வடிவத்துக்காக வேண்டி ஒரு எழுத்தை எடுத்துக்கொண்டோம். அடுத்ததாக தாலு தாலு ரா ஜா, தாலு தாலு ரே ஜே என்று சொல்லக்கூடிய நாலு எழுத்துக்களும் வடிவத்தில் ஒன்றாக இருக்கும். இந்த நான்கு எழுத்துக்களும் அதற்கு அடுத்து வரக்கூடிய எந்த எழுத்திலும் சேராது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அது தன்னுடைய இடப்புறத்தில் எந்த எழுத்துக்களையும் சேர்த்து கொள்ளாது. இனி இரண்டு எழுத்துக்கள் அதே போல் அலிஃபும் தனது வலப்புறத்தில் வாவுடன் சேரும் பொழுதும் யாவுடன் சேரும் பொழுதும் தனது இடப்புறத்தில் எந்த எழுத்துக்களையும் இணைத்து கொள்ளாது. ஒரு எழுத்து தனது இடப்புறத்தில் இணைத்து கொள்ளாது அப்படிங்கிறது அலிஃபு ஒரு உதாரணம். தாலு தாலு ரே அடுத்தது வாவ், கடைசியாக இருக்கக்கூடிய வாவ் என்ற எழுத்தும் தனது இடதுபுறத்தில் யாரையும் தனது நண்பனாக இணைத்து கொள்ளாது. இடப்புறத்தில் இணையா எழுத்துக்கள் ஆறு என்பதையும் அலிஃபு வாவு கடைசி எழுத்து இடையில் வரக்கூடிய தாலு தாலு ராசா மொத்தம் ஆறு எழுத்துக்கள் இடப்புறமாக சேராது. அதில் அலிஃபு முடிஞ்சிருச்சு, இப்போ ராவ் சொல்லிட்டோம், பாக்கி எழுத்து நீங்களே வழங்கிக் கொள்ளலாம், அதனால் அது சொல்லப்படலை. பார்ப்போம். ரா ரா ரா, ரன் ரி ரி, ரின் ரு ரு, ருண் இர். இப்பொழுது இந்த குரில் நெடில் இவைகளில் இது போன்ற எழுத்துக்கள், அதாவது ஒரு அலிஃபை சேர்த்து ஜா என்றோ ரா என்றோ அதுபோல் ரீ என்றோ மாற்றும் பொழுது நமக்கு இது ரீ என்று மாற்றுகிறோமே ஒரு அலிஃபை கீழே சேர்த்து, அதாவது பா என்று மாற்றுகிறோம், பி என்று மாற்றுகிறோம், பூ என்று மாற்றுகிறோம். இது போன்ற இடங்களில் நமக்கு குழப்பம் வராது. தா தீ தூ இது போன்ற இடத்துல நமக்கு குழப்பம் வராது. ஆனால் குறிலாக இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை, உதாரணமாக தா என்ற எழுத்தை ஒரு உன்னர எழுத்தோடு சேர்த்து, தீ என்கிற ஒரு எழுத்தை எடுத்துக்கொண்டு உன்னர எழுத்துடன் சேர்க்கும் பொழுது அது தீ என்ற நெடிலாக மாறுகிறது. பொதுவாக ஒரு ஷார்ட் லெட்டர் நாம் பார்க்குறோம், பா என்ற ஷார்ட் லெட்டர், தா என்ற ஷார்ட் லெட்டர், ஜெம் என்ற ஷார்ட் லெட்டர் தனியாக இருக்கும் பொழுது ஷார்ட் லெட்டராக இருக்கிறது. அதனை நெடிலாக மாற்றும் பொழுது, லாங் லெட்டராக மாற்றும் பொழுது நாம் இப்படி போடும் பொழுது பா மேலே கோடு போடும்போது, தா மேலே கோடு போடும் பொழுது, ஜீம் ஜா மேலே கோடு போடும் பொழுது, அல்லது பி கழுத்து பி ஜி தீ என்று நீலக்கோடு போடும் பொழுது நமக்கு குழப்பம் வராது. அதே போல் பூ இது போன்று போடும் பொழுது நமக்கு குழப்பம் வராது. ஆனால் எழுத்தை வைத்து ஜீமுக்கு அடுத்து ஒரு அலிஃபை வைத்து, தாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை வைத்து, பாவுக்கு அடுத்து ஒரு அலிஃபை வைத்து நாம் போடும் பொழுது இந்த பாவுக்கு அடுத்ததாக இந்த அலிஃபு வரும் பொழுது, தாவுக்கு அடுத்து அலிஃபு வரும் பொழுது, ஜீமுக்கு அடுத்து அலிஃபு வரும் பொழுது நீளமாக சொல்கின்றோம். ஆனால் அந்த அலிஃபுகளின் மீது சுக்குன் இல்லை, அதனால் நமக்கு குழப்பம் வராது. ஆனால் அகர வரிசையில் பிரச்சனை இல்லை. இ என்பதை எடுத்துக்கொள்ளுங்க, பி தி ஜி இந்த எழுத்துக்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது இதனை நீடி நெடிலாக மாற்றும் பொழுது யாவை வைத்து கூட மாற்றலாம், ரி ஜி தி பி என்று யாவை வைத்து நாம் நெடிலாக மாற்றுகிறோம். அந்த நேரத்தில் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இலங்கை, பர்மா போன்ற ஆசிய நாடுகளில் ஆசிய நாடுகளில் வரக்கூடிய குரானிலே அவர்கள் இந்த ஜேர் இருக்கும் பொழுது, கசரா இருக்கும் பொழுது யாவை சேர்த்து அதை நீளமாக ஆக்குகிறார்கள் பொழுது
இந்த இடத்துல ஒரு சுக்குனை போட்டு விடுவார்கள். அதே போல் ஜு நெடிலாக மாற்றும் பொழுது பேசுக்கு அடுத்து வாவு வரும் பொழுது அவர்கள் சுக்குனை போட்டு விடுவார்கள். அந்த நேரத்தில் நாம் அதனை ஜி என்று வாசித்து விடக்கூடாது, அது ஜியாக இருக்கும். ஜு வாவுக்கு சுக்குனு போட்டால் இவ் என்று வாசிப்போமே, ஜூ என்று வாசித்து விடக்கூடாது. அதே போல் தூ வாவுக்கு சுக்குன் போட்டிருக்கக்கூடாது, ஆனால் போட்டிருப்பார்கள். தூ என்று வாசித்து விடக்கூடாது, தீ என்று வாசித்து விடக்கூடாது. அதே போல் இங்கு பூ என்று நாம் வாசிக்க வேணும், பூ என்று வாசித்து விடக்கூடாது, பி என்று வாசித்து விடக்கூடாது. அரபு நாடுகளிலிருந்து வரக்கூடிய குர்ஆனிலே இது போன்ற குழப்பங்கள் இருக்காது. அவர்கள் இங்கு எப்படி பாவுக்கு பக்கத்தில் லாங் லெட்டர் வரும்போது அலிஃபுக்கு சுக்குன் இல்லாமல் போடுகிறார்களோ, வெறுமனே அலிஃபை போடுகிறார்களோ, அதே போல் வெறுமனே இதே போன்று ஜி யாவை எழுதி விடுவார்கள். இது போன்று யாவை இது போன்று எழுதி விடுவார்கள், அது மேலே சுக்குன் போட மாட்டார்கள். ஜி தி பி. அதே போல் பூ என்று எழுதும் பொழுது வாவுக்கு மேலே சுக்குன் போட மாட்டார்கள். தூ பூ ஜூ ரூ சு இவைகளெல்லாம் அவர்கள் நெடிலாக வரக்கூடிய எழுத்துக்கு நெடிலாக்கக்கூடிய எழுத்துக்கு நெடிலாக நமக்கு பயன்படக்கூடிய எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள். அது நன்றாக நமக்கு தெரியும், ஏற்கனவே நாம் கூறியிருக்கிறோம். அலிஃபு வாவு யா இந்த மூன்று எழுத்தும் அலிஃபு ஃபத்தஹாக வரும் பொழுது, யா ஜேராக ஒரு எழுத்து வரும் பொழுது, வாவு பேசுக்கு பக்கத்தில் வரும் பொழுது, வாவுக்கு முன்னால் பேசு வரும் பொழுது, யாவுக்கு முன்னால் ஜேர் வரும் பொழுது, அலிஃபுக்கு முன்னால் ஜபர் வரும் பொழுது, அலிஃபுக்கு முன்னால் ஜபர் வரும் பொழுது, இந்த மூன்று எழுத்துக்களும் அது சுக்குன் பெறாமல் இருக்க வேண்டும். சுக்குன் போட்டிருந்தாலும் அதனை நாம் இவ்வு இ என்று வாசிக்கக்கூடாது, அது நெடில் எழுத்தாக நீட்ட எழுத்தாக வரும். உதாரணமாக நாம் சொன்னோம், இங்கே கவனிக்கணும், பூன் வாசிக்க வேணும், அதில் சுக்குன் போட்டு இருந்தாலும் பூ என்று வாசிக்கக்கூடாது, பூ என்று வாசிப்பது தவறு. தூ என்று வாசிக்கக்கூடாது, தூ என்று வாசிக்க வேண்டும். ஜூ என்று வாசிக்கக்கூடாது, ஜூ என்று வாசிக்க வேண்டும். அதே போல் ரூ இங்கேயும் அப்படிதான், ரீ என்று சொல்ல வேண்டும், ரி என்று சொல்லிவிடக்கூடாது, ஜி என்று சொல்லிவிடக்கூடாது, பி என்று சொல்லிவிடக்கூடாது. காரணம், ஒரு எழுத்துக்கு சுக்குன் இருக்குமேயானால் அந்த எழுத்து இஜ்ஜு இரு இஸ்ஸு இப்பு என்று வரும். ஆனால் யா சுக்குன் வரும் பொழுது, வாவ் சுக்குன் வரும் பொழுது, இது சுக்குன் பெற்று இதுக்கு முன்னால் பேசு வறுமையானால், வாவுக்கு சுக்குன் பெற்று பேசு வறுமையானால் எந்த எழுத்தாக இருந்தாலும் சரி, யாவுக்கு முன்னால் வரக்கூடிய எழுத்து ஜேர் பெற்றிருந்தால் இதனை நாம் இவ்வு என்று வாசிக்கக்கூடாது, லாங்காக வாசிக்க வேண்டும். ஈ என்று வாசிப்பது தவறாக இருக்கும், இது ஈ என்று வாசிப்பதும் இது இவ் என்று வாசிப்பதும் தவறாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், நம்முடைய ஆசிய கண்ட நாடுகளில் ஆசிய நாடுகளில் பதிக்கப்படக்கூடிய பிரிண்ட் செய்யப்படக்கூடிய குரான்களில் அந்த இதுபோன்று ஒரு சுக்கனை அவர்கள் போட்டு விடுவார்கள். அது போடுவதனால் சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாமல் அவர்கள் இன்றும் குழம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பெரியவர்களும் குழம்பக்கூடாது என்பதற்காக அதை நாம் கூறுகின்றோம். இதிலே நாம் கவனிக்க வேண்டிய இந்த தன்மீன் என்று சொல்வோம், இரண்டு தோ ஜபர் தோ ஜே தோ பேசுகளை, அதிலே வந்து ஜன் தன் பன் என்று எழுதும் பொழுது அரபி எழுத்துக்களில் எழுதலாம், ஆனால் அதோடு சேர்த்து அலிஃபு வரும். அலிஃபு வரும் பொழுது நம்ம அதனை என்ன செய்யக்கூடாது, சன் என்பதை சான் என்றோ, ரன் என்பதை ரான் என்றோ, ஜன் என்பதை ஜான் என்றோ வாசித்து விடக்கூடாது, தன் என்பதை தான் என்று வாசிக்கக்கூடாது. தன்னு தான், எப்படி போட்டாலும் தன், இப்படி போட்டாலும் தன்னு தான், எப்படி போட்டாலும் பண்ணு தான், இப்படி போட்டாலும் பண்ணு தான், ஞாபகத்தில் வச்சுக்கணும். பான்னு வாசிக்கக்கூடாது. ஒரு விஷயம், இந்த சுக்குன்னு வாவுள்ள சுக்குன் எழுத்துக்களுக்கு சுக்குன் இருக்குமே ஆனால் இவ்வு ஈன்னு வாசிப்போம், ஆனால் எல்லா இடத்துலையும் இவ்வு ஈன்னு வாசிக்கக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்ஷால்லா இதனுடைய இப்போ நம்ம வந்து அலிஃபு பே தே ஜீமு ரே சீனுக்கு மட்டும் உதாரணம் சொல்லியிருக்கோம், இந்த எழுத்துக்கள் தான் பேசிக்கு. இதை வச்சு மற்ற 28 எழுத்துக்களுக்கும் உள்ள சப்தங்களை நீங்களாகவே தெரிந்து கொள்ளலாம். உதாரணமாக நம்ம எழுதியிருக்கோம், ச சா சன் சி சி சின் சு சு சுன் இஸ். நம்ம ஏற்கனவே அந்த
சிறிய வெண்பலகையில் சொல்லியிருக்கிறோம், ஸ்மால் ஒயிட் போர்டில் நம்ம சொல்லியிருக்கிறோம். 28 எழுத்துக்கும் 10 சப்தத்தை வச்சோம்னா 280 சப்தங்கள் வரும். பெரிய போர்டில் 4-5 எழுத்துக்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறோம். இதுவே உங்களுக்கு போதும் என்று நினைக்கிறோம். இன்ஷால்லா இது தெளிவாக இருக்கும். நமக்கு வந்து முதல்ல சின்ன ஒயிட் போர்டு, ஸ்மால் ஒயிட் போர்டு, சின்ன வெண்பலகையில் எழுத்துக்களுடைய எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறோம். பெரிய போர்டு வச்சு நம்ம சொல்லியிருக்கிறோம், அதில் வந்து எல்லா எழுத்துக்களையும் கொண்டு வர முடியாது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமே என்னால் வரலாம், சந்தேகம் வரலாம், அது கமெண்டில் கொடுங்க. குறை இருந்தாலும் நிறை இருந்தாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள். குறை இருந்தால் நம்ம அதிசயம் நிவர்த்தி செய்து கொள்வோம், நிறை இருந்தால் அதை மற்றவங்கள்கிட்ட சொல்லுங்கள். அந்த விஷயங்களை 4 பேருக்கு சொல்லி அவங்களுக்கு இந்த கல்வி போய் சேர்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.